jungle. வணக்கம். சுண்ணாம்புகள் சுரங்கத்தால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுண்ணாம்புகள் சுரங்கம் அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் அருகே உள்ள கைரளாபாத் கிராமத்தில் டால்மியா சிமெண்ட் ஆலை சுண்ணாம்புகள் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கள்ளங்குறிச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் பாலசிங்கம் பேசும்போது, சுண்ணாம்புகள் சுரங்கத்தால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் 7 சிமெண்ட் ஆலைகள் இருந்தபோதிலும் மாவட்டத்தில் சேர்ந்த இளைஞர்களுக்கு எந்தவித வேலைவாய்ப்பும் வழங்கப்படுவதில்லை. இதனால் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் கொடுத்த குடும்பங்கள் வாழ வழி இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் கூலி வேலை செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆலைகளின் சுண்ணாம்புகள் சுரங்கம் அரசின் எந்தவித விதிமுறைகளையும் முழுமையாக பின்பற்றுவதில்லை. அதிகாலத்தில் சுண்ணாம்புகள் வெட்டி எடுப்பது, அதிக அளவில் அதிர்வுகளை தரக்கூடிய வெடிப்பொருட்கள் பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிறது. இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையும் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எனவே சுண்ணாம்புகள் சுரங்கம் அமைக்க எவ்விதமான அனுமதியும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் வழங்கக்கூடாது என தெரிவித்தார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் பயங்கரவாதிகளா, தீவிரவாதிகளா, வன்முறையாளர்களா? ஏன் ஆலை நிர்வாக வேலை வழங்க வருகிறது? இதுதான் உங்களுடைய கேள்வி. ஆலை நிர்வாகத்திற்கு தேவையான வேலையாட்களை ஏன் இந்த ஆலை நிர்வாகம் இந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வழங்கக்கூடாது? ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதுவரையும் விடயம் தெரியவில்லை. அப்படி படித்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சுண்ணாம்புக்கல் சுரங்கம் தோண்டப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்கின்ற எந்த விதிமுறையும் இதுவரையில் சுரங்கத்துறை அல்லது சுரங்கம் விதிமுறைகளை மீறிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆலை நிர்வாகமும் அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதிக ஆழம் தோண்டக்கூடாது என்று ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் அதிக ஆழம் தோண்டிதான் சுண்ணாம்புக்கள் எடுக்கிறார்கள். அதிக அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வெடிமருந்துகளை பயன்படுத்தினால் சுண்ணாம்புகள் இருக்கிறார்கள். காசுவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் 33% மரக்கன்றுகளை பசுமை வளையத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரே ஒரு சுண்ணாம்பு சுரங்கத்தில் பாருங்கள், அந்த மாசுவை கட்டுப்படுத்தக்கூடிய பசுமை வளையத்தை கூட ஏற்படுத்த ஆலை நிர்வாகம் தயங்குகிறது. அதுதான் இந்த பகுதியில நிலைமை. எந்த விதிமுறையும் மீறி சுண்ணாம்புகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல முறை மாவட்ட ஆட்சியர்களை மனு கொடுத்திருக்கிறோம், மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம், சுரங்கத்துறை அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். இதுநாள் வரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆலை நிர்வாகம் சுண்ணாம்புகள் எடுத்துக்கொண்டு போய் சிமெண்டை உற்பத்தி செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பகுதியில சுண்ணாம்புகள் தோன்றுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா தரப்பு மண்டலத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த